என்னுடைய அடுத்த படம் ஈழம் குறித்த திரைப்படமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் ஒரு ஈழப்படத்தை தான் நான் எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு, அது குறித்து அன்றைக்கு வந்து எனக்கு விடுதலை புலிகள் போராட்டம் பற்றியோ ஈழம் குறித்தோ பார்வையோ ரொம்ப குறைவு தான். நான் சொல்ல 2007 அதனால் அது குறித்து பேசுவதற்காக சில நபர்களை சந்தித்தேன். சில நபர்களை சந்தித்து நான் இந்த படத்தை எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு இன்னாருடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க, நான் சந்தித்தவரும் எக்ஸு ஒய்யுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்கும் பொழுது அவர் சொன்னது, ஐயோ எதுக்கு ஒய்யை போய் நீங்கள் சந்திக்கணும், நம்மளே சேர்ந்து செய்வோம், இதை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம், யார்கிட்டையும் இது பண்ண வேணாம், வெளியே எங்கேயும் சொல்லிட வேணாம், நம்மளே ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு சொன்ன குரல்கள் எல்லாம் இருக்குது. என்னுடைய அந்த முயற்சியை முட்டுக்கட்டு போட்டு உட்கார வச்சாங்க. சரி, நான் அதை நான் உண்மை நம்பிக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், அதை உண்மை நம்புகிறேன், ஒரு உண்மையான நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறாருன்னு. அதற்கு பின்னால்தான் பார்த்து அது என்னடா அப்படின்னு பார்த்தா, நோக்கம் வந்து ஐயோ இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டான்னா சர்வதேச அரங்கில் இவன் பெயர் பெற்றுவானன்ற உள்நோக்கத்தோடு அது தடுக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு அப்போ தெரியாது, சில வருடங்களுக்கு பின்னாடி தான் தெரியும்.